ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரா எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டைம் பாஸ் பிரதி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரே வச்சு குட்டி குட்டியாக ஃபுட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். நான் நிறையா வீடியோக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அதான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்லேட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒயிட்ல எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இப்படி அமுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதையும் இப்படி உருட்டி லைட்டாக இப்படி பண்ணிட்டு இப்படியே வச்சுருங்க. இடையில இது வந்து புதுசாக வாங்கின கிளே, அதை வந்து ஒட்டலை. இப்போது இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆம்லேட் ரெடி. அடுத்த ஃபுட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம மேகி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டுங்க. இப்போ நான் ஃபுல்லாக உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நான் லென்த்தாக உருட்டி வச்சுட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா மேகி மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் வைக்கணும். இப்போ வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு போட வேண்டிய கேரட்டு அதெல்லாம் பண்ணலாம். கேரட் பீன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி இப்படி இடையில வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிப்போம். இப்போ பீன்ஸுக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப குட்டி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம எக் மேகி தான் பண்ண போகிறோம். இப்போ எக்கு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒயிட்லேயே எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அடுவலை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமுத்திட்டு கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்துகிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி வந்து நடுவலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆம்லேட் மாதிரி தான், ஆம்லேட் பண்ண அந்த மாதிரி தான். இதை வந்து இப்படி எக்கு இடையில வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு எக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் எக்கும் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஆஃப் எக் தான் வந்து பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே.